ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஷிஃபானி பிளாக்ஸ். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் ஷிஃபானி. இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோட வீட்டில் இருக்க டைனிங் டேபிள், அப்புறமா என்னோட கிச்சன் கவுண்டர் டாப் நான் எப்படி க்ளீனாக வச்சுருக்கேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நல்லா டீப் க்ளீன் பண்ணிவிடுவேன். அது எப்படி பண்ணுறேன் அப்படின்னு தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட ரொம்ப நாள் ஆசை இன்னைக்கு நிறைவேறிருக்கு. நம்மளோட கிச்சனில் வந்து கிளாஸ் டாப் ஸ்டவ் வாங்கணும் அப்படின்ட்டு. நான் ஆல்ரெடி வச்சுருந்தது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு பர்னர் மட்டும்தான் எரியும், இன்னொரு பர்னர் சரியாக எரியாது அப்படின்னு ஏகப்பட்ட சிக்கல் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கேஸ் வந்து லீக்கேஜ் ஆகிட்டே இருக்கும். நம்ம வேலை முடித்ததும் கண்டிப்பாக வந்து சிலிண்டர் ஆஃப் பண்ணணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் தான் இருந்துச்சு அது. அப்போது வேறு மாற்றணும்னு நினச்சிட்டே இருந்தோம். சம்டைம்ஸ் மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் வீட்டில் ரெண்டு சின்ன குழந்தைங்க இருக்காங்க, ரொம்ப சிக்கலாக போயிடும். மாற்றணும்னு நினச்சிட்டு இருந்தோம். அது இன்றைக்கி தான் நடந்திருக்கு. 3 பர்னர் உள்ள கிளாஸ் டாப் ஸ்டவ் நான் வீட்டுக்கு வாங்கியாச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஹஸ்பண்ட் வந்து அதை செட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக நான் வந்து ஊருக்கு போயிருந்த வீடியோ போட்டிருந்தேன்ல, அந்த டைமில் தான் அதை வாங்கியிருக்காங்க. ஆனால் நான் வர்ற வரைக்கும் அதை அன்பாக்ஸ் பண்ணல, அப்படியே வச்சுருந்தாங்க. உங்கள் முன்னாடி அன்பாக்ஸ் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ வந்து தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஃபஸ்ட்டு இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்சிட்டு டீ போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக நான் க்ளீன் பண்ணுற வீடியோ வந்து இதுக்கப்புறம் தான் எடுத்தேன். இன்றைக்கி வந்து காலங்கத்தில் டீ போடுறதுல நான் ஆரம்பித்தேன் ஸ்டவ்வில். என்னோடய டைனிங் டேபிள் வந்து இப்படி தான் இருக்குது, எப்போவுமே இப்படி தான் இருக்கும். கொச்ச கொச்ச கொச்சன்னு ஏதாவது அதில் இருந்துகிட்டே இருக்கும். அரிசி வாங்கின பை அப்படி இப்படின்னு ஏதாவது இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம கையில் எது கிடைக்குதோ அது எது ஈஸியாக இருக்கோ அந்த பக்கத்தில் தான் கொண்டு வைக்கணும்னு ஆசைப்படுவோம். அப்படி தான் என்னோடய வீட்லேயும் இருக்கும். இப்போ இதெல்லாத்தையும் எடுத்து நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஹெல்ப் பண்ணுறது வந்து என் ஹஸ்பண்டோட அண்ணன் பையன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். நான் ஒன்றுன்னா சொல்லிகிட்டு இருந்தேன், இங்கே எடுத்து வை அப்படின்ட்டு அதை ஹெல்ப் பண்ணிகிட்ருந்தான். பெரிய பெரிய சாக்கு பை அப்படின்றதுனால என்னால் தூக்க முடியல. வீடியோ எடுக்கிறதுக்கும் இவன் தான் நிறைய ஹெல்ப் பண்ணலாம். எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கான். கோழிக்கு போடுற தீவனங்கள், அப்புறம் லைசால், அது எல்லாமே சார்ஜர் எல்லாமே இங்கே தான் இருக்கும். டக்கு டக்குன்னு எது கையில் கிடைக்குதோ அங்கே வந்து கொண்டு வந்து வச்சுருவாங்க. டைனிங் டேபிள் வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது. இது என்ன, ஹாலில் உட்காந்து சாப்பிட்றோம் அப்படின்றதுனால டைனிங் டேபிள் யூஸ் பண்ணி டைனிங் டேபிளில் சாப்பிட்றதில்லை. அதனால டைனிங் டேபிளில் சாப்பிட்றத தவிர வேறு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது. எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கான். அவன் எடுத்து வச்சதுமே நான் நல்லா துடப்பத்தை வச்சு தூத்து விட்டுருக்கிறேன். தூசி அது இதுவும் நிறைய இருந்துச்சு, நிறைய வேஸ்ட்டு தான் அதில் இருந்துச்சு. எப்போ நம்ம க்ளீன் பண்ணாலும் ஒரு வாரத்தில் மறுபடியும் அப்படியே ஆகிடுது திரும்பவும். அதுக்காக நம்ம க்ளீன் பண்ணாமல் இருக்க முடியாதுல்ல, அதனால் க்ளீன் பண்ணி விட்டுக்கிறேன். நான் வந்து டைனிங் டேபிளில் தான் இந்த நம்ம தேங்காய் திருகிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, திருகலைன்னு சொல்லுவாங்க, அது வச்சுருக்கேன். என்னோடய பெரிய பையனுக்கு இதை தொடக்கூடாதுன்னு தெரியும், சின்ன பொண்ணுக்கு வந்து இது கை எட்டாது. சர்ஃபும் தண்ணியும் கலந்து வச்சுருக்கேன். அதை வந்து தெளித்து விட்டுக்கிறேன். இப்போது தெளித்து விட்டுட்டு ஒரு ஒயிட் கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கிறேன். எல்லா பக்கமும் நல்லா தொடச்சி விட்டுக்கலாம். அடுத்ததாக இது பலகை அப்படின்றதுனால நம்ம வந்து நல்ல காஞ்ச டவல் வச்சு நான் இன்னொரு வாட்டி கூட தொடச்சி விட்டுக்கிறேன். நல்ல ஈரம் இல்லாமல் தொடச்சி விட்டுக்கலாம். அடுத்ததாக இது என்னென்னு உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து மீஷோ ஷாப்பிங் ஹாலில் இதை காட்டியிருக்கேன், கிச்சன் கவுண்டர் டாப்பில் ஒட்டுறதுக்காக இந்த ஸ்டிக்கர் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு. இந்த ஓரங்கள்லாம் கொஞ்சம் மோசமாக இருந்ததுனால இதில் ஒட்டலாம் அப்படின்னு நான் நினச்சேன். கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால. மீஷோ ஷாப்பிங் ஹால் வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் அந்த வீடியோ இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டிக்கர்லாம் எடுத்துகிட்டு நம்ம இதில் ஒட்டிக்கலாம். ஆக்சுவலாக இது பலகை தான். நான் வந்து என்ன நினச்சேன்னா இது ஒட்டிக்குவோம் அப்படின்னு நினச்சேன். என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா பலகையில் அந்த ஸ்டிக்கர் ஒட்டவே இல்லை. விரித்து பார்த்து அளந்தெல்லாம் பார்த்தோம். இன்னொரு மிஸ்டேக் என்னென்னா இது வந்து ஃபுல்லாக அந்த டைனிங் டேபிளை கவர் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் டைனிங் டேபிளில் இது ஒட்டவும் இல்லை, துளி கூட ஒட்டலை. அதனால் அந்த பிளானை கேன்சல் பண்ணிட்டோம்.
சரி, கிச்சன் கவுண்டர் டாப்லேயே ஒட்டிக்கலான்னு நினச்சாச்சு. இது வந்து ஒரு சின்ன பலகை, ஏதாவது உப்பு டப்பா இருக்குல்ல அது வைக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணிப்பேன். கரகரன்னு ஒரு மூலையில் நல்லா இல்லை அப்படின்றதுனால இதை எப்படியாவது ஒட்டி வச்சிடலாம் அப்படின்னு நினச்சி தான் இந்த ஸ்டிக்கர் ஒட்டலான்னு வெட்டிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலி என்னென்னா அந்த பலகையில் இது ஒட்டலை, இதில் ஒட்டுறது ரொம்ப 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 கஷ்டம். அப்போது அவங்களோட அண்ணன் பையன் என்ன சொன்னான்னா, ஸ்டிக்கர் போட்டு ஒட்டிக்கலாம், சாரி ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கலாம் சித்தி அப்படின்னு சொன்னால், சரி அப்படியாவது ஒட்டிக்கலாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குமே அப்படின்றதுனால ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கலான்னு ஃபைனலாக முடிவு பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு இதை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்த வேலைகள், அடுத்த கிச்சனில் கவுண்டர் டாப்பில் அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நேரமாக நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம் ஒட்டுமா ஒட்டுமா ஒட்டுமான்னு, ஆனால் அது சுத்தமாக ஒட்டவே இல்லை. ஃபைனலில் தான் ஃபெவிகால் வச்சு ஒட்டிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். அவனும் அவனுக்கு தெரிஞ்ச எல்லாவற்றையும் பார்த்துட்டான், சுத்தமாக அது நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்ததாக ஃபெவிகால் போட்டுட்ருக்கோம். ஃபெவிகால் போட்டு ஒட்டும்போதும் அது பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு, ஆனால் ஒட்டிக்கிச்சு. ஒவ்வொரு பக்கமாக ரொம்ப மெதுவாக பண்ண வேண்டியது இருந்தது. சும்மா பிளாக் கலரில் ஒரு முக்கில் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி போட்டு, அதாவது ஜிகு ஜிகுன்னு இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்றதுனால தான் அப்படி பண்ணோம். ஆனால் டைனிங் டேபிளில் ஒட்டியிருந்தால் இன்னுமே நல்லா இருந்திருக்கும், பட் எங்கள் பிளான் ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஸ்டிக்கரோட லென்த்தும் பத்தலை, அது ஒட்டவும் இல்லை. டைனிங் டேபிளை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டேன், அது காட்டுறேன் உங்களுக்கு. க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் இப்போ வந்து கரண்ட் அடுப்பு எடுத்து வச்சிட்ருக்கேன். இங்கே எதுக்கு கரண்ட் அடுப்பு வைக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் வந்து பிளக் பாயிண்ட் இருக்குது, அதனால் இங்கே தான் யூஸ் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். சமைக்கிறோம் அப்படின்னா ஏதாவது எடுத்தும் இங்கே பண்ணிக்கலாம். அதனால தான் இது வந்து நம்ம கடலுக்கு கொண்டு போகிற நேவி கட்டுற அந்த சாதனம், இது வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால இங்கே வச்சுருக்கேன். நம்மளோட டைனிங் டேபிள் க்ளீனிங் வந்து முடிஞ்சுது, இவ்வளோ தான். அந்த சைடில் உள்ள ஓரங்கள்லாம் போனதுனால பார்க்க நல்லா இல்லை. அடுத்ததாக கிச்சன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கிச்சன் இப்படி தான் இருக்குது, பாத்திரம்லாம் அங்கனங்கண்ணா எல்லாமே அங்கனங்கண்ணா அப்படி அப்படியே தான் வச்சுருக்கேன். இனிமேல் தான் எல்லாத்தையும் எடுத்துமே க்ளீன் பண்ணணும். பக்கத்தில் வந்து அந்த பலகை இருக்குல்ல, அந்த ஸ்டிக்கர் அவன் வந்து ஒட்டிகிட்ருக்கான். ரொம்ப லேட்டாச்சு அது ஒட்டுறதுக்கு. இந்த ஸ்டிக்கரோட மைனஸும் சொல்லிடுறேன், இது வந்து டைல்ஸில் மட்டும்தான் ஒட்டுது, வேறு எதுலேயுமே ஒட்டலை. கவுண்டர் டாப் வந்து லைட்டாக அழுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு ஓரத்துலேருந்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன். நார்மலாக நான் பாத்திரம் தேய்க்கிற சோப்பு வச்சு தான் தேய்ச்சிட்ருக்கேன். தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடி தண்ணி வச்சு கழுவிட்டுருக்கேன். ஓரங்கள்லாம் நல்லா தொடச்சிக்கிட்டுக்கலாம். சிங்க் வந்து சில்வரில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து நார்மலாக பாத்திரம் தேய்க்கிற சோப்பு வச்சு அதை தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நான் லிக்விட் ஏதாவது யூஸ் பண்ணுங்கள். ஓரங்களெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சிட்டு நல்லா தொடச்சிக்கலாம். தொடச்சிட்டு இப்போ வந்து ஈரம் இல்லாமல் நல்லா காஞ்சி டவல் வச்சு தொடச்சி விட்டுக்கிறேன். நான் கிச்சன் செவரெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு கையிட்டுதோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. நான் இந்த மாதிரி அந்த பக்கம் உள்ள கவுண்டர் டாப்பை நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். இந்த மாதிரி சோப் போட்டு தான் தேய்ச்சி எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு மறுபடியும் டவல் வச்சு தேய்ச்சி விட்டுருக்கேன். அடுத்ததாக ஒரு மேட் எடுத்து போட்டுக்கிறேன். இது நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மேட்டு தான், ஆனால் இது வந்து நான் கிச்சனுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். வீட்டில் வந்து நம்ம கால் துடைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ண மாட்டேன். இதில் வந்து நான் இப்போ வந்து குக்கர்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா டைல்ஸில் வந்து ஹீட் இறங்காது, அதனால தான் பார்க்கவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். முன்னாடி அந்த பக்கமாக அந்த ஓரமாக முக்கு ஓரமாக தான் நான் வச்சுருந்தேன், இப்போ இந்த பக்கம் எடுத்து வச்சுக்கிறேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஓரமாக இருந்த மாதிரி இருக்குமே அப்படின்றதுனால இந்த பக்கம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்ததாக கிச்சன் செல்ஃப்லாம் க்ளீன் பண்ணணும், அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்ததான் இந்த பக்கம் வந்து நம்ம பலகையில் ஒட்டியிருந்தோம்ல, அந்த பலகையை ஓரமாக வச்சு இதில் வந்து உப்பு ஜாடியும் ஊறுகாய் ஜாடியும் வச்சுருக்கேன். இந்த ஸ்டிக்கரோட இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, இது வந்து டைல்ஸ்லேயுமே சரியாக ஒட்டலை. நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது இருக்குது. என் பொண்ணே அதை கிழிச்சு எடுக்கிற அளவுக்கு ரொம்ப சரியாக ஒட்டலை அது. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் கொஞ்சம் நாளைக்கு ஒரு மாதத்துக்கு அதை நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த ஓரத்தில் இருந்த எல்லா பொருட்களையும் நீக்கிட்டு அதையும் நல்லா தொடச்சி விட்டுக்கிறேன். ஏன்னா டெய்லி நைட்டு வந்து நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு தான் தூங்குவேன். இப்போ கொஞ்சம் சோம்பேறி ஆகிட்டேன், ஆனால் டெய்லி நைட்டு கிச்சனோட எல்லா பக்கத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப்பெல்லாம் நல்லா ஈர துணி வச்சு தொடச்சிட்டு தான் தூங்குவேன். அதனால் நம்ம வந்து இப்போ டீப் க்ளீன் பண்ணும்போது அது வந்து கஷ்டமாக இருக்காது, ஈஸியாக இருக்கும்.
டைல்ஸுக்குன்னு ஸ்டிக்கர் வாங்கியாச்சு, அதை ஒட்டி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒட்டிகிட்ருக்கேன். ஆனால் இதில் நல்லா பிடிச்சிக்கிச்சு. ரொம்ப நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டால் இது வந்து அவ்வளோ குவாலிட்டி இல்லை. ஒருவேளை 200 ரூபாய்க்கு இவ்வளோ தான் வரும் போல், நம்ம வந்து ரொம்ப எதிர்பார்க்கக்கூடாதுல்ல. ஒரு டைல்ஸ்க்கு மட்டும் அளந்து ஒட்டிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் என்னாச்சுன்னா பக்கத்தில் இருந்த டைல்ஸ் வந்து பொலைட்டாக விரிசல் விட்டுருந்துச்சு, அதனால் அதையும் மறைக்கிற மாதிரி ஒட்டிக்கலாம் அப்படின்ட்டு திரும்ப அதில் ஒட்டிக்கிட்டேன். அது வந்து வீடியோவில் கனெக்ட் ஆகலை, ஆனால் கடைசியாக ஃபினிஷிங் வீடியோவில் வந்து அது கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ வந்து இதை கட் பண்ணி ஒட்டிக்கலாம். வெள்ளை டைல்ஸ்னால இது அவ்வளோ இதாக தெரியல போல். ஒருவேளை வேறு கலராக இருந்தால் இன்னும் நல்லா தெரிஞ்சிருக்குமோ என்னமோ. இதில் வந்து இடிகள், அப்புறமா இது வந்து கத்தி எல்லாம் போட்டு வைக்கிற குட்டை, கத்தி அப்புறம் லைட்டர் எல்லாமே இதில் தான் இருக்கும். எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால இதில் தான் இருக்கும். கத்திரி, கத்தி, அப்புறம் கிச்சனுக்கு தேவையான பொருட்கள், அப்புறமா சீனி டப்பா, இதெல்லாமே இந்த பக்கம் வச்சுருந்தேன். கிச்சன் வந்து அப்போ பார்க்குறதுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் ரொம்ப வித்தியாசமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக க்ளீனிங் வேலை முடிஞ்சிருச்சு. என்னோடய கிச்சன் இப்படி தான் இருக்குது. ஒரு தடவை சுற்றி பார்த்துடலாம் இது எப்படி இருக்குன்ட்டு. கிச்சன் செல்ஃப்லாம் இனிமேல் தான் க்ளீன் பண்ணணும். அந்த க்ளீனிங் வீடியோக்கு வந்து நான் பாக்ஸஸ் எல்லாம் தனியாக வாங்கி வச்சுருந்தேன், மீஷோவில் வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருப்பேன். அதெல்லாம் நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்றத இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளோட ஷிஃபானி விளாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.